ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். நம்ம எல்லாத்துக்குமே சாம்பார்னா ரொம்ப பிடிக்குங்க. அதுலேயும் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்னு போட்டு சாம்பார்னா சொல்லவே வேணாம். நிறைய பேருக்கு ரெசிபி தெரியாது, அதுக்காக அவங்களுக்காக வேண்டி இந்த ரெசிபி. பார்த்தாலே அப்படி சுவையூற்ற இந்த சாம்பார் ரெசிபியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாங்காய் சாம்பார் செய்ய ஒரு பாத்திரத்தில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெயோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து அது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்ட்ராண்ட் அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கூட 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்த்திக்கோங்க. கடையில் வாங்குற சாம்பார் தூளில் காரம் கம்மியாக இருக்கும், அதனால இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை உரித்து அதனால 5 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கக்கூடாது, அப்போது ரொம்ப வதங்கிருச்சுன்னா உங்களுக்கு சாம்பார் கடிக்கிறப்போ அந்த டேஸ்ட் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி அளவு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது சாதா சாம்பாருக்கு வந்து நீங்கள் சமமான அளவு வெங்காயம் தக்காளி சேர்த்தா போதுமானதாக இருக்கும். பட் இதுக்கு வந்து நீங்கள் தக்காளி ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். கூடவே தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஒரு 4-5 நிமிஷம் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 50% தான் மசிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 20% அளவுக்கு மசிகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி விடாமல் கலரி எடுத்துக்கலாம். சாம்பார் ஈஸியான ரெசிபின்னு நினைக்கிறோம், பட் நிறைய பேர் வந்து அதில் வந்து தப்பு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் இந்த சாம்பார் ரெசிபி. பொதுவாகவே வெறும் மாங்காய் சாம்பாரும் செய்யலாம், பட் கூட நீங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அதோட காம்பினேஷனே அலாதி தாங்க. ஸோ ரொம்ப அருமையான காம்பினேஷனுக்காக ஒரே ஒரு முருங்கைக்காயும் ஒரு 4-5 கத்திரிக்காய்களை இந்த மாதிரி வெட்டிட்டு நீல வாக்கில் வெட்டிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டிப்பு ஃப்ரெண்ட்ஸு, கத்திரிக்காய் நீங்கள் வெட்டுறப்போ அதோட காம் பகுதியை கம்ப்ளீட்டாக எடுக்காமல் அந்த கீழே இருக்க அந்த லீஃப் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா சுவை கூடும். இப்போது 1 கிளிமுக்கு மாங்காயை முழுசாக அதோட கொட்டையோடு சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் நல்ல புளிப்பு தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதில் புளி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. மாங்காய் சேர்த்த உடனே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் தூள், அந்த மாங்காய், உப்பு எல்லாத்தோடையும் சேர்ந்து நம்ம நல்லா கலரி எடுத்துக்கலாம். மித்த காயில் வெந்த பிறகு தான் நம்ம வந்து மாங்காய் சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து மாங்காய் வந்து ரொம்ப வேக தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்க பருப்பு 1/2 கப் அளவு நல்லா திக்கான பருப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பருப்பு தனியாக நீங்கள் நான் ரசத்துக்காக தனியாக எடுத்துட்டேன், அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒருவேளை தண்ணியோட பருப்பு இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், நீங்கள் நார்மல் சாம்பாருக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னமும் உங்களுக்கு ஃப்ளேவர் கூடணுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கலாம். அதே மாதிரி பொடி பொடியாக தேங்காவை வந்து அறுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து எல்லா காயும் நல்லா வெந்தது பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் இந்த கிரைண்ட் மில்லில் கிடைக்கும் இல்லையா பெருங்காயம், அதில் ஆட் பண்ணுறேன். கூடவே நல்ல கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சுவையான மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். இது ரொம்ப 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 சுவையாக இருக்கும். இட்லி, தோசை அப்படின்னு நீங்கள் பொதுவாக நார்மல் சாம்பார் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி இதையும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மாங்காய் சீசன் கூட. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ரெசிபி தெரியும்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.